الله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுனுடைய கிருபையினால் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற ஓரிரை கொள்கையையும் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேறு யாரும் இல்லை என்கின்ற தூதுத்துவ கொள்கையையும் ஏற்ற முஸ்லீம்களாக நாம் வாழ்ந்து வருகின்றோம். என்னதான் நம்முடைய கொள்கை கோட்பாட்டில் நாம் உறுதியோடு இருந்தாலும், நம்முடைய பிள்ளைகளை உறுதிமிக்கவர்களாக உருவாக்க பாடுபட்டாலும், அந்த பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது இந்த சத்திய கொள்கையை நன்கு விளங்கியவனாக உருவாக்க வேண்டும் என்று நாம் கவனம் செலுத்தியிருந்தாலும், ஒரு பக்கம் மார்க்க விஷயத்தில் சிறந்த பேணுதல் குணம் கொண்டவனாகவும் கொள்கை உறுதிமிக்கவனாகவும் நம்முடைய பிள்ளை வளரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உலக விஷயத்தில் எந்த விதமான பாதிப்புக்கு ஆளாக விடாமல் அனைத்து பிரச்சனைகளையும் சமாளிக்க தெரிந்த ஒரு தைரியசாலியாக, வீரனாக, எந்த ஏமாற்றத்திற்கும் உள்ளாகாத சிறந்த புத்திசாலியாக உருவாகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா என்னதான் நம்ம கற்பனை கோட்டை இப்படி இருந்தாலும், வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கண்காணிப்பில் எந்த நிலையில் இருந்தாலும், அதிலிருந்து சற்று தவறும் பொழுது வீட்டை விட்டு வெளியேறி சென்றுவிட்டு இரவில் வீடு திரும்பும் பொழுது, ஒரு பக்கம் மானக்கேடான காரியத்தில் மூழ்கியவர்களாகவும், இன்னொரு பக்கம் எந்த சத்திய இஸ்லாத்தை பிற மக்களுக்கு போதிக்கக்கூடிய முன்மாதிரியாக இவன் நடக்க வேண்டுமோ அந்த இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படக்கூடியவனாகவும், ஒரு இடத்துல யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யக்கூடாது என்ற ஒரு தன்மையை கற்றுக்கொண்டவனாக இருப்பான்னு பார்த்தா, நாலு பேருக்கு அநீதி இழைக்கக்கூடிய மாபெரும் அநியாயக்காரனாகவும், அல்லது இவன் புத்திசாலித்தனமாக உருவாக்கப்பட வேண்டும் எவ்வளவு உருவாக்கினாலும் யாரிடமாவது அநீதி இழைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவனாகவும், அல்லது வீட்டிலிருந்து வெளியே செல்கிற பொழுது நாலு பேரை ஏமாற்றணுங்கிற கெட்ட எண்ணத்தோடு புறப்படக்கூடியவனாகவும், அல்லது நாலு பேரால் ஏமாற்றப்பட்டு நிற்கதி ஆக்கப்படுகிற நிலையிலும் நம்முடைய பிள்ளைகள் வீடு திரும்பக்கூடிய அவல நிலையில் இருப்பதை பார்க்கிறோம். இந்த ஆறில் ஏதாவது ஒன்றை அடையக்கூடிய நிலையில் இருப்பதை பார்க்கிறோம். இதற்கு என்ன தீர்வு? நம்ம பிள்ளைகளை எப்படித்தான் கொள்கைவாதிகளாக போதித்திருந்தாலும், நல்ல புத்திசாலிகளாக இருக்கணும் என்று உருவாக்கினாலும், நம்ம பிள்ளைகளை வந்து நல்ல திறமைசாலிகளாக இருப்பதோடு நற்குணம் உடையவராக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினாலும், ஏன் இப்படி பல சருகள் ஏற்படுகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இதுக்கெல்லாம் அடித்தளம் என்னவா இருக்குன்னு சொன்னா, நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் காட்டுகிற வேகமும் அக்கறையும் அல்லாஹ் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையில் அதிகம் இல்லை. நம்முடைய பிள்ளைகளை இவ்வளவு பக்குவமா உருவாக்கணும்னு ஒரு அக்கறையை செலுத்தினாலும், இதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கின்ற தன்மையில் நாம மறந்து விடுகின்றோம். நம்முடைய பாதுகாவலுக்கு கூட அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதை நாம் மறந்து விடுகின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒருவனுக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னால் திருமணமாகி 2 வருடம் 3 வருடம் கழிகிறது. நாலு பேர் நம்மளை பார்த்தா, என்னங்க கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, எத்தனை குழந்தை? இன்னும் குழந்தை இல்ல, துவா செய்யுங்கன்னு சொல்லி அதை சொல்வதற்கே சங்கடமாக இருக்கிறது. அப்ப இது மாதிரியான நிற்கதிக்கு ஆளாக்கப்படும் பொழுது, எனக்கென்று ஒரு குழந்தையை கொடு இறைவா என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனையை கேட்க தூண்டுகிற இந்த மனசு, அந்த குழந்தை கரு உருவானதற்கு பிறகு அந்த குழந்தை சிசுவாக வெளியே வரும் வரைக்கும்
ரப்பி ஹப்லி மின சாலிஹீன், இறைவா எனக்கு ஒரு சாலிஹான பிள்ளையை கொடு இறைவா என்று கேட்க தூண்டுகிற இந்த மனசு அந்த பிள்ளையை பெற்றெடுத்ததற்கு பிறகு அதை சிறந்த வழியில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாமும் பிரார்த்தனை செய்வதிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பல்வேறு பிரார்த்தனைகளை கற்றுக் கொடுப்பதிலும் கவனமற்று இருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் இதை வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், அலைஸல்லாஹு பிகாஃபின் அபுதா, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இல்லையா? இந்த நம்பிக்கை தான் எல்லா தருணத்திலும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான பாதிப்புக்கு நாம் ஆளாக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், இந்த நல்ல மார்க்கத்திலிருந்து சருகி போகாமல் இருக்க வேண்டும் என்றால், நாம் எந்த வகையிலும் ஏமாற்றப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா தருணத்திலும் நம்மோடு அல்லாஹ் இருக்கின்றான் என்கின்ற அந்த உறுதியான நம்பிக்கை வர வேண்டும். அந்த நம்பிக்கைக்கு பாடமாக பல்வேறு பிரார்த்தனைகளையும் செய்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அந்த குகையில இருந்த பொழுது அந்த குகையினுடைய வாசல் அந்த எதிரிகளுடைய காலுக்கு அடியில் இருக்கக்கூடிய வாசல், எதிரிகள் குனிந்து உத்து பார்த்தால் உள்ளே இருக்கக்கூடிய இருவரை கண்டுபிடித்து விடலாம். அப்படி அடி தாளத்தில் இருக்கக்கூடிய அந்த வாசலில் இருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எதிரிகளுடைய கால் ரெண்டும் தெரிகிறது, அவர்கள் சற்று குனிந்து நம்மை உற்று நோக்கி விட்டால் நாம் அகப்பட்டு விடுவோம், மாட்டிக்கொள்வோமே என்று கேட்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தஹசன் இன்னல்லாஹு மஅனா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள். இது அல்லாஹ் இறக்கி வைத்த வார்த்தை. இது யகூலு லிஸாஹிபிஹி, தன் திருமறை குர்ஆன் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இந்த தூதர் குகையிலே அடைபட்டிருந்த சந்தர்ப்பத்தில் தன் சகோதரர் தோழருக்கு சொன்னார், தன் நண்பருக்கு சொன்னார், லா தஹசன் இன்னல்லாஹு மஅனா, கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்று சொன்னார். அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் அல்லவா. இந்த உத்தரவாதத்தை அல்லாஹ் எப்படி கொடுக்கிறான் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குகைக்கு சென்ற பொழுதும் மாட்டிக்கொள்ள முடியவில்லை, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹும் மாட்டிக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் யாருடைய கையினால் அவருடைய உயிர் பறிக்கப்படவில்லை. நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்று கேட்டுக்கொண்ட கோரிக்கை, அல்லாஹ் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, கடைசி காலம் வரைக்கும் யாரும் எந்த ஒரு மனிதனால் பாதிக்க முடியாமல், தண்டிக்க முடியாமல், துன்புறுத்த முடியாமல், கொலை செய்ய முடியாமல், இயற்கை மரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். அதே ஒரு வாய்ப்பை தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அல்லாஹ் கொடுக்கிறான். 63 வயதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு வயசு 61. அதற்கு பிறகு 2 ஆண்டுகள் ஆட்சி புரிகின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவும் அதே 63 வயதிலே வஃபாத் ஆகிறார்கள். இவர்கள் யாராலும் பாதிக்கப்படவில்லை, துன்புறுத்தப்படவில்லை, கொலை செய்யப்படவில்லை. இவர்கள் அல்லாஹ்வால் காப்பாற்றப்பட்டார்கள். மனிதர்களுடைய தீங்கிலிருந்து இயற்கை மரணத்தை அடைந்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஹிஜ்ரத் செய்யும் பொழுது ஒரு குகையில் இருந்த பொழுது அல்லாஹ்விடமிருந்து பெற்றிருக்கிற வாசகம், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்ற வாசகம். இப்படி அல்லாஹ் தனது பாதுகாவலை அங்கீகரித்து விட்டான் என்று சொன்னால், உலகத்தில் எப்பேற்பட்ட ஒரு சூழ்ச்சியும் யாராலும் எதுவும் சிதறடிக்க முடியாது என்ற விஷயத்தை ஒவ்வொரு மூமின்களும் தன்னுடைய மனதிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதனாலதான் அல்லாஹ்வை அதிகம் அதிகமாக நாம் வணங்கி வழிபட்டு தொழுகை முடிந்ததற்கு பிறகு ஒரு பிரார்த்தனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். அல்லாஹும்ம லா மானிய லிமா ஆதைத, இறைவா நீ கொடுப்பதை தடுக்க கூடியவன் எவனுமே கிடையாது, வலா மூத்திய லிமா மனஅத, நீ தடுத்து விட்டால் அதை கொடுக்க கூடியவன் எவனும் கிடையாது என்று சொல்லக்கூடிய அழகான ஒரு வார்த்தை. அவ்வப்போது அல்லாஹ் மீது நாம் அதிகம் அதிகமான நம்பிக்கை வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தத்தை தரக்கூடிய பிரார்த்தனைகள், இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதில் ஒரு சந்தர்ப்பம் தான், அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒவ்வொரு நாளிலும் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது 6 கோரிக்கைகளை உள்ளம்சமாக வைத்து ஒரு பிரார்த்தனை செய்வார்கள். அது பிரார்த்தனை என்று சொல்வதை விட பாதுகாவல் என்று சொல்லலாம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதரர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்ற இந்த இறை நினைவுகள் அத்தனையுமே ஒரு 4 வகைப்படும்.
ஒன்று பாவம் மன்னிப்பாக இருக்கும், மற்றொன்று பிரார்த்தனை நாம் கேட்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கும், மற்றொன்று இறைவனை நினைக்கக்கூடிய தருணமாக இருக்கும், திக்ராக இருக்கும், மற்றொன்று இறைவனிடமிருந்து இந்த தீங்குகளை விட்டு பாதுகாவல் தேடக்கூடியதாக இருக்கும். இதை நான்கு வகையாக பிரிப்பார்கள். இஸ்திஃபார் என்று சொல்வார்கள் பாவம் மன்னிப்பு, அத்துவா என்று சொல்வார்கள் பிரார்த்தனை, இஸ்திஆதத் பாதுகாவல் தேடுதல் என்று சொல்வார்கள், திக்ரு என்று சொல்வார்கள் நினைவு கூறுவது. இப்ப நம்ம தொழுகைக்கு பிறகு சுபஹான் அல்லாஹ் என்று சொல்கிறோம், பாவம் மன்னிப்பு தேடுறோம், நினைவு கூறுகிறோம், அல்லாஹும் மக்ஃபிர்லி மா கத்தம்து, இறைவா நான் முந்தி சென்ற பாவங்களை எல்லாம் மன்னிப்பா என்று கேட்கிறோம். இப்ப என்ன செய்யறோம், பாவம் மன்னிப்பு தேடுகிறோம். அல்லாஹும் மஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக்கே, இறைவா உன்னுடைய அருள் வாசல்களை எல்லாம் எனக்கு திறந்தது என்று கேட்கிறோம். இப்பொழுது பிரார்த்தனை செய்கிறோம். அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானின் தீங்கிலிருந்து அல்லாஹ்விடமிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் என்று கேட்கின்றோம். இப்பொழுது பாதுகாவல் தேடுகிறோம். இப்படி நான்கு வகையான தத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கற்றுத்தந்ததாக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அந்த அம்சத்தில் ஒன்றுதான் ஆரம்ப கோரிக்கையாக ஒரு பாதுகாவலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. வீட்டை விட்டு வெளியேறும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை பாதுகாவல். எப்படி? பிஸ்மில்லா. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறும் பொழுது கேட்கக்கூடிய அந்த பாதுகாவலுடைய தொடக்கம் பிஸ்மில்லாஹி ரப்பி அவுது பிக்க மின்னன் அசில்ல அவ் அவில்ல அவ் அலிம அவ் உதுலம அவ் அஜிகல அவ் உஜிகல அலைய. இந்த ஆரம்ப கோரிக்கை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. இது என்ன அர்த்தம்? பிஸ்மில்லாஹி, இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன், வெளியே செல்ல ஆரம்பிக்கின்றேன். ரப்பி என்னுடைய இறைவா, அவுது பிக்க உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். எதிலிருந்து தெரியுமா? மின்னன் அசில்ல, நான் சருகி போவதை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அவ் அழில்ல, வழிகட்டு போவதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அவ் அழிம, நான் அடுத்தவனுக்கு அநியாயம் செய்வதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அவ் உதலம, மற்றவர் எனக்கு அநியாயம் செய்வதை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அவ் அஜ்கல, அடுத்தவரை நான் ஏமாற்றுவதை விட்டும் மடையனாக்குவதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அவ் உஜ்கல அலைய, என்னை நாலு பேர் ஏமாற்றுவார்களே, அப்படிப்பட்ட ஏமாற்றுதலில் இருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர்கள் கேட்டிருக்கிற அற்புதமான ஆரம்ப கோரிக்கை. இந்த பாதுகாவலை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொந்த கூற்றாக கேட்ட வார்த்தை கிடையாது. நீங்கள் வீட்டிலிருந்து வெளியே கிளம்பினால் இப்படி கேளுங்கள் என்று அல்லாஹ்வால் சொல்லித்தரப்பட்ட வாசகங்கள். வமா யன்திகு அனில் ஹவா, இந்த தூதர் தன்னுடைய இஷ்டப்படி பேசுவது கிடையாது. இன் ஹுவா இல்லா வஹ்யு யூஹா, அவருக்கு இறைவனிடமிருந்து வந்ததைத்தான் அவர் சொல்கின்றார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லி தந்திருக்கின்ற இந்த ஆரம்ப கோரிக்கையை கவனிச்சு பாருங்க. முதல் அம்சமாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள், மின் அன் அசில்ல, நான் சருகி போவதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். ஒருத்தர் வெளியே போறாங்க, நீங்க ஆட்டோமேட்டிக்கா சருகி போயிருவான். இப்படி இருக்கு இந்த உலகம். சாதாரண வீட்டுக்குள்ள இருக்கிறோம், நம்மை சருக செய்வதற்கான சாதனங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது. தொலைக்காட்சியாகவும் தொலைபேசியாகவும் வானொலிகளாகவும் இருக்கின்றது. ஏராளமான சாதனங்கள் நம்மை சுற்றி இருக்கிறது. வெளியே போனால் அது படுபயங்கரமாக பாரதூரமாக இருக்கின்றது. வீட்டில் அமர்ந்திருப்போம், நம்மை கண்காணிக்க தந்தை இருப்பார், நம்முடைய தாய் இருப்பார், நம்முடைய சகோதர சகோதரிகள் இருப்பார்கள். பாவங்களை செய்வதை விட்டு கட்டுப்பாடுகள் அதிகம் இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் தெரியும். வெளியே செல்கிற பொழுது அனைத்து விலங்கிலிருந்தும் நாம் விடுதலை செய்யப்பட்டவர்களாகவே தெரியும். இன்னைக்கு மனிதனுடைய மனநிலை எப்படி மாறுகிறதுனா, வெளியே வாசப்படி போக வேணாம், ஒரு சலூன் கடைக்கு உள்ள போற வரைக்கும் அவன் நிலை இருக்கும். போகும்போது நம்ம இப்படிதான் கட்டிங் பண்ணிட்டு போகணும், போகும்போது இப்படி கட்டிங் பண்ணணுங்க, சேவிங் பண்ணிட வேண்டாங்க, நாங்க தாடி விடுவோம், நான் வீட்டுல போய் ட்ரிம் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு தான் போகணும்னு நினைச்சு போவோம். போய் உள்ள போய் உட்கார்ந்த உடனே அவன் உலகமே மாறி போயிடும். ஒரு பெரிய ஒரு போட்டோ ஒட்டி போயிருவாங்க, ஒரு 48 பேருடைய மண்டை இருக்கும். அதுல ஒருத்தருக்கு கோண மண்டையா இருக்கும், ஒருத்தருக்கு முன்னாடி முடியா இருக்காது, ஒருத்தருக்கு பின்னாடி முடி இருக்காது, இருக்கிற முடி எல்லாம் கோபுரம் மாதிரி நின்னுகிட்டு இருக்கும், எப்படி சாக்கடிச்ச மாதிரி. அந்த மாதிரி பல வகையான முடிய பார்ப்பான். இதுல ஏதாவது நல்லதா பார்த்து வெட்டுங்கம்மா. இவன் மண்டைக்கு அவன் பழகின பழக்கத்துக்கு எது சிறப்பாக வெட்டி விட்டு போயிருவான். மனசு மாறி போயிடு சலூன் கடையிலேயே. அப்ப நம்ம வெளியே உலகத்துக்கு போனா எப்படி மாறுவோம் வராதா? வெளியே வாசப்படி மிதிச்ச உடனே இது கடகர திறக்க போறோமா? போற வழியில ஊர் உலகத்துல எல்லாம் சைத்தான் வலை விரித்து நம்மை சருக செய்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். நம்முடைய நண்பர்கள் வட்டம் காத்து கொண்டிருக்கிறது, நம்மை சம்பாதிக்க விடாம
கொலைக்கவும் விடாம நம்மளை முன்னேற விடாம நம்ம நல்வழியில் ஈடுபடுவதை விட்டும் தடுக்கக்கூடிய வகையில நம்மை வழிகெடுக்கக்கூடிய வகையில ஏராளமான அழிவுகள் நம்மை இழுத்து செல்வதற்காக வாசப்படியில் காத்துக் கொண்டிருக்கிறது. அப்படி சருகக்கூடியவனாக மனிதன் இருப்பதை பார்க்கின்றோம். இந்த சருகளை விட்டும் இறைவா நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன்னு கேட்கக்கூடிய இடத்தில் இருப்பவர் யார் தெரியுமா? லக்கது லபிஸ்து ஃபீக்கும் உமரம் கபிலிஹி அஃபலா தாய்க்கினோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கத்து மக்களை பார்த்து சொன்னார்கள், மக்களே நான் இறை தூதர் என்று உங்களிடத்தில் பறைசாற்ற வந்திருக்கின்றேன். நான் ஒரு இறை தூதர் என்று சொல்வதில் உங்களுக்கு ஏன் நம்பிக்கை வரமாட்டேங்குது? நான் என்ன பொய் பேசுறவனா, திருடுறவனா, ஏமாத்துறவனா, ஒழுக்கக்கேடான காரியம் செஞ்சவனா? லக்கது லபிஸ்து ஃபீக்கும் உமரம் கபிலிஹி, இதற்கு முன்னால் பல ஆண்டுகள் உங்களிடத்தில் வாழ்ந்திருக்கிறேன். என்ன பார்த்தா நீங்க தப்பா நினைப்பீங்க? நான் சொல்றதா பொய்யா இருக்கும். அட இந்த முகம்மதுல என்ன சம்பாதிக்க போறாரு? இதை சொல்லி உண்மை எதாவது சொல்லுவாரு என்று நம்ப வேண்டாமா என்று தன்னுடைய நாணயத்தையே இந்த பிரச்சாரத்திற்கு அடைமானமாக வைத்து, தன்னுடைய ஒழுக்க சீலத்தையே இந்த பிரச்சாரத்திற்கு மிகப்பெரிய அடைக்கலமாக வைத்து அடித்தளத்தை போட்ட அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்விடத்துல இறைவா நான் சருகி போவதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அப்படிப்பட்ட சருக்கள் வந்தால் உடனடியாக உஷாராயிக்குவாங்க அல்லாஹ்வுடைய தூதரவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் வெளியே சென்று நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஒருவர் ஒரு பெண்ணை நீங்கள் பார்த்து, அந்த பெண்ணை நீங்கள் பார்த்து தவறான எண்ணம் உங்கள் உள்ளத்தில் வருமானால் உடனடியாக அவர் தன்னுடைய மனைவியிடம் செல்லட்டும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க, இப்படி அவன் சருகிவிடக் கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். இப்படி மனிதன் ஒழுக்கக்கேடான காரியத்தை விட்டும் சருகிவிடக் கூடாது. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை பக்குவப்படுத்தி அனுப்புகிறோம், ஆம்பளை பையன் போறான், வெளியே போயிட்டு திரும்பி வரும்பொழுது ஒரு குடிகாரனாகவோ அல்லது சூதாட்டத்தில் ஈடுபட்டவனாகவோ அல்லது புகைப்பிடிப்பதற்கு போதை உண்டதற்கு அடிமைப்பட்டவனாகவோ அல்லது ஒழுக்கக்கேட்டின் உச்சத்திலே வீழ்ந்தவனாகவோ கலாச்சார சீர்கேட்டின் மொத்த உருவமாகவோ நம்முடைய பிள்ளையும் சேர்ந்து இருக்கக்கூடிய அவல நிலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இரவுல காலையில வீடு வீட்டிலிருந்து கிளம்பும் போது நல்ல ஒரு பக்குவமாக பாக்கியமாக சொல்லி, இப்படிப்பட்ட பிள்ளையா, இந்த பிள்ளையை பெற்றதுக்கு நான் இறைவனுக்கு எவ்வளவோ நன்றி சொல்லணும்னு புகழ்ந்து அனுப்பி வைக்கப்பட்ட பிள்ளை இரவு 11 மணிக்கு வந்து கதவை தட்டுவான், இப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றதற்கு நான் ஏன் என்ன பாவம் பண்ண என்று வேதனைப்படக்கூடிய அளவிற்கு இந்த தாய் இருப்பாள். பகல்ல சாப்பாட்டுக்கு வந்திருக்க மாட்டான், பொறுப்பற்றவனாக இருப்பான். சில நண்பர்களோடு கெட்ட சவகாச சகவாசத்தோடு கேடுகட்டவனாக மாறியிருப்பான். தவறான பழக்க வழக்கத்தில் பள்ளி பருவத்திலேயே பெற்றிருப்பான். ஏராளமான சர்க்கல்களோடு ஒரு 10 ஆண்டுகள் கழித்து இவனை திருத்தவே முடியாது, இவன் வளைந்து போய்விட்டான் என்று நிராசை அடைந்தவனாக இந்த தந்தை கண்ணீர் வடித்து பள்ளியிலே பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார். இறைவா எங்களுக்கு நேர்வழி காட்டு இறைவா, எங்களுக்கு நீ வழங்கிய நேர்வழியிலிருந்து எங்களை சறுக்கி விடாதே இறைவா என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார், தனக்காகவும் தன் பிள்ளைக்காகவும். ஆனால் இந்த தந்தை இறந்துவிட்டால் சாலிகாட பிள்ளை இந்த தந்தைக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனையை மறுமை வரைக்கும், இந்த மண்ணறையிலிருந்து மறுமை வரைக்கும் அங்கீகரிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட பிள்ளையை இழந்த இந்த தந்தை இந்த பிள்ளைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார், வேதனை பெறுவார், என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இப்படி நிற்கதி ஆகிவிட்டதே என்று கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய கை சேதப்படக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் என்றால் என்ன காரணம் தெரியுமா? தான் சருகிவிடக் கூடாது என்று அல்லாவிடத்திலே பாதுகாவல் தேட வேண்டிய கடமை அவர்களிடம் இருக்கிறது. பெண் பிள்ளைகளை அனுப்பி வைப்போம். இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்க வைத்தோமா அதோடு வேலை முடிஞ்சு போச்சு. நம்ம பிள்ளைகள்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா நல்லா படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கட்டும். அடே பெண்களுக்கு என்று தனி காலேஜா படிக்க வைக்கிறீங்களா? ஒழுக்கமா இருக்குதா, பிரச்சனை இல்லாம இருக்குதா, வேற விஷயம். கோர் எஜுகேஷன் வரைக்கும் போய் அந்த பிள்ளைகளை சேர்க்க வைத்து அந்த பிள்ளைகள்கிட்ட போனை வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய தவறான சுகபோகங்கள் பேச்சுவார்த்தைகள், அது டூருங்கிற பேர்ல, பிக்னிக்ங்கிற பேர்ல, சுற்றுலாங்கிற பேர்ல தன்னுடைய கற்பை எல்லாம் இழந்து வந்து ஒரு பட்டத்தை வாங்கி நிற்பால் அந்த பட்டம் நமக்கு தேவையா? திடீரென்று போனவன் வீடு திரும்பாமல் இருப்பால் என்ன காரணம்? யாரோ ஒருவர்கள் ஓடி போயிருப்பால், என்னுடைய பிள்ளையை காணவில்லை என்று காவல்துறையிடை கொடுத்து காணவில்லை என்ற பேப்பர் வெளியில் வந்து அதற்கு பிறகு கற்பை இழந்து கதிகலங்கி வீட்டினுடைய மானத்தை எல்லாம் சந்தியிலே கொண்டு வந்து நிப்பாட்டியதற்கு பிறகு வீடு வந்து திரும்பி வருவாளே, இந்த மார்க்கத்தை விட்டு வேறு ஒரு மார்க்கத்திற்கு மாறியவளாவோ அல்லது இந்த மார்க்கத்திலே இருந்து முஸ்லிம் பெயர் காங்கியாகவோ
கற்பை இழந்து கேடுபட்டவளாக வந்து நிற்கிறாளே, என்ன காரணம்? சைத்தான் இவளை இழுத்து தவறான பாதையின் பக்கம் சறுக்கி கொண்டு விட்டான் என்பதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு பாதுகாவல் தேடுகிறார்கள். மின்னன் அசில்ல, இறைவா நான் சறுகி போவதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். இந்த பாதுகாவலை நாம் முதல் அம்சமாக கேட்க வேண்டும். இரண்டாவது அம்சமாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் கேட்டார்கள், அவ்வளவு நான் சறுகி போகாமல் இருந்தாலும் கூட வழிவிட்டும் விடக்கூடாது இறைவா. இதை கேட்கிறார்கள் யார்? நபியே முகமது, நீங்கள் மிக தெளிவான ஒரு மார்க்கத்தில் இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ்வால் சொல்லித்தரப்பட்டார்களே, அப்படிப்பட்ட தூதர் கேட்கின்றார்கள், நான் வழிகட்டு நாசமாகி போவதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். நம்முடைய பிள்ளைகளை பார்க்கின்றோம், ஐந்து வேளை தொழ வேண்டும் என்கின்ற பிள்ளைகள் அந்த பெற்றோருடைய அந்த அறிவுரைகளை எல்லாம் கேட்டு உருவாக்கப்பட்ட பிள்ளை வெளியே சென்று கெட்ட சவாசங்களோடு பின்னால் வீட்டுக்கு திரும்புவான். அவன் கேட்பான், அஞ்சு வேலை தொழுது கூரையை பிச்சுக்கிட்டு காசு வந்து கொட்டுமா? அல்லா பணத்தை கொண்டு வந்து கொடுப்பானா? நீங்க கூட தொழுதுதான் இருக்கிறீங்க, கோடீஸ்வரன் ஆயிட்டீங்களா என்று நாத்திகன மாதிரி பேசுவான். அல்லது இந்த மார்க்கத்தை விட்டு நம்பிக்கையுள்ளவனாக பேசுவான், துன்பத்தை சகிக்க தெரியாதவனாக பேசுவான், இறை மார்க்கத்திற்கு எதிரானவனை போன்று பேசுவான். பிற்காலத்தில் சொல்வான், நான் முஸ்லீமாக பிறந்ததை கேவலப்படுகிறேன் என்று சொல்வான். இப்படி சில பெண்களும் பேசுவார்கள். இவர்களுக்கு வீட்டில் இருக்கிற பொழுது, அவர்களுடைய அரவணைப்பின் பொழுது, ஒழுக்க போதனையின் பொழுது, இந்த ஃபர்தா அணிவது மிகப்பெரிய ஒழுக்க போதனையின் உச்சகட்டம் என்பதை உணர்ந்த இந்த பெண் வெளியே செல்கிற பொழுது சில சகவாசகங்கள் மூலமாக பின்னால் வருவாள். வழிகிட்டு போவது, நாசமாய் போவது, மானங்கிட்டு போவது ஒரு பக்கம், இன்னொருத்தி எப்படி வந்து பேசுவா தெரியுமா? இங்கே பெண்ணுக்கு கொடுமை நடத்தப்படுகிறது, அடிமைப்படுத்தப்படுகிறீர்கள், இந்த தாய்மார்கள் எல்லாம் கேவலப்படுத்தப்படுறீங்க, நீங்கள் 50 ஆண்டுகள் பின்தள்ளி இருக்கிறீர்கள், பெண் சுதந்திரம் வேண்டும், அதனால் நாங்கள் இந்த ஃபர்த் ஆடையை தூக்கி களைய போகின்றோம் என்று இதை கொடுமை என்று தவறாக நினைத்து இதை கலட்டி எழுந்து போகிறாள். இதை மட்டுமா கலட்டி எழுந்து விடுகிறாள்? அவன் கற்பையும் இழந்து விட்டுத்தான் பிறகு உணர்ந்து வடுவாகி பிறகு அந்த வடு ஆறாமல் இந்த தாயிடத்தில் ஆறுதல் தேடி வருகிறாள். நான் தவறாக விமர்சித்து விட்ட இந்த மார்க்கத்திற்காக நான் மீண்டும் பிழை பொறுக்க தேடி இறைவன் வந்திருக்கிறேன் என்று திரும்பி வருகிறாள். கற்பை இழந்ததற்கு பிறகு திரும்பி வந்து என்ன பொண்ணியோ? மறுமையில ஓகே, இந்த உலகத்துல ஏதாவது பாக்கியம் இருக்குதா? ஊர் உலகத்துல போன மானம் போனது திருப்பி கிடைக்குமா? இப்படி வழிகேட்டில் மூழ்கியவர்களாக ஆண்களும் பெண்களும் வழிதவறி போவதை பார்க்கின்றோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கள் கேட்கிறாங்க, நான் வழிகட்டு போவதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். மூன்றாவது கேட்கிறாங்க, நான் சருகவில்லை, வழிகடவில்லை, அது மட்டும் போதாது, நான் அடுத்தவருக்கு அநியாயம் செய்வதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். எப்படிப்பட்ட தூதர் கேட்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு வல்லரசு நாட்டினுடைய அதிபதி, என்னுடைய மகள் ஃபாத்திமா, என்னுடைய ஈரக்குலையின் ஒரு துண்டு ஃபாத்திமா என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி இருக்கிறார்கள். யாராவது ஃபாத்திமாவை வெறுத்தால் அவர்கள் என்னை கோபப்படுத்தியதற்கு சமம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஃபாத்திமா திருடினாலும் கூட அவளுடைய கையை வெட்டுவேன் என்று சொன்ன ஒரு நீதிமான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஒரு கடைத்தருவிலே போகிறார்கள், கோதுமைகள் அந்த தானியங்கள் நிறைக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய மூட்டையில அடிப்பக்கம் எல்லாம் ஈரமாக இருக்கிறது, மேட்டு பக்கம் எல்லாம் காய்ந்திருக்கிறது, கையை விட்டு பாக்குறாங்க, உள்ள ஈரம், வெளியே காஞ்சி கிடக்குது. கடைக்காரட்ட கேக்குறாங்க, என்னாச்சு ஈரமா இருக்குதே? அசாபத்துக்கு சமா, மழை வந்துருச்சு. அவர் சொல்றாரு, மழை வந்துருச்சுன்னா ஈரமா இருக்கிறது மேல வைக்க வேண்டியதுதானே, காஞ்ச கோதுமையை காட்டி ஈர கோதுமையை விட்டு பாக்குறியா? மண் கதரப்ப லைச மின்னி, எவன் மோசடிக்காரனோ அவன் என்னை சார்ந்தவன் கிடையாது என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கின்றார்கள், இறைவா நான் அடுத்தவருக்கு அநியாயம் செய்வதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். நம்ம பார்க்கிறோம், கடைக்கு போவோம், காலையில இருந்து 10 மணியில இருந்து சாயங்காலம் ஒரு 6 மணி வரைக்கும் ஒரு வியாபாரம் இல்ல. 7 மணிக்கு ஒருத்தர் வந்திருப்பான், ஒரு பொருளை கேட்க வந்திருப்பான், இதுக்கு ஒரு 50 ரூபாய் லாபம் வச்சா ஓகே, 100 ரூபாய் லாபம் வச்சா தப்பு கிடையாது, 2000 ரூபாய் இவனை ஏமாத்துன்னு நினைப்பான். தரமான பொருள், ஒருத்தர் பொருள் என்று பொய் சொல்லி அவன் தலையில கட்டுவான். ஏன்? இன்னைக்கு நம்ம போலி பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி அடுத்தவனை ஏமாற்றக்கூடிய தன்மை, இந்த காசு மோகம் வரும், அடுத்தவன் திருடணும்னு நினைப்பான், அடுத்தவனை வந்து ஏமாத்த நினைப்பான், பொய் பேச நினைப்பான். பக்கத்துல கடை என்னாச்சுங்க, அவன் காலி பண்ணி பல மாசாச்சும்பான், இங்கதான் இருப்பான், அன்னைக்கு கடை திறந்திருக்க மாட்டான், அவன் காலி பண்ணி பல மாசாச்சு,
ஆள் கை சுத்தமில்ல அப்படிமா இவன் நாக்கு சுத்தமில்ல இப்ப ஆனா பேசற பேசி என்ன இவன் இருக்கிற கிராக்கி விட்டுற கூடாது அப்ப அநியாயம் செய்வதையே மூலதனமாக வைத்து சிலர் இருப்பார்கள் பொய் பேசி வியாபாரம் செய்வார்கள் இப்படிப்பட்ட நிலையில் வந்துவிடக் கூடாது இவன் வாசப்படி விட்டு வெளியே போகும் பொழுது இது ஒரு பாதுகாவலாக கேட்க வேண்டும் இறைவா நான் அநியாயம் செய்வதை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் எந்த தருணத்திலும் இந்த காசு மோகமோ அல்லது என்னுடைய அண்டை வீட்டுக்காரன் பக்கத்து கடைக்காரனுடைய முன்னேற்றமோ என்னை அநியாயம் செய்வதற்கு தூண்டிவிடக் கூடாது என்று கேட்க வேண்டும் சில பேர் என்ன பாப்பா தன்னுடைய முதலாளி மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருப்பான் அவன் இவனை நம்பி சில முதலீடுகளை இறக்கி வைத்திருப்பான் பாப்பா முதலாளி ஏகப்பட்ட பொருளாதாரம் வச்சிருக்கிறாரு அவற்றிருந்து இவனுக்கு கொஞ்சம் சொரணாத என்ன அவருடைய பொருளாதாரத்துல பெருசா ஒரு விரிசலா ஏற்பட போகுது ஒண்ணுமே கிடையாது அவருடைய கோட்டையில ஒரு செங்கல் போனா என்ன பெருசா குறையா என்று முதலாளிக்கு துரோகம் பண்ணுவான் எல்லாம் என்ன இந்த காசு இந்த காசுடைய மனம் வந்துருச்சுன்னா யாரையும் ஏச்சு பிழைக்கலாம் நினைத்து விடுவான் இந்த அநியாயம் வந்து விடக்கூடாது மக்கள் நம்மை நம்பி அமானுத்தை ஒப்படைப்பார்கள் அந்த நேரத்தில் இவன் நினைப்பான் இதை கொஞ்சம் ரொட்டேஷன்ல விட்டு பெரிய ஆள் ஆயிடுவோம் திருப்பி உடனே கொடுத்துருவோம் நினைப்பான் இந்த காசு ஏற்படுத்திய மோகம் இவனை அநியாயம் செய்ய தூண்டும் இந்த நிலை வந்துவிடக் கூடாது அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த பிரார்த்தனையை கேட்டதன் விளைவுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவரை சராசரியா நடந்து கொண்டார்கள் ஒரு தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர்கள் காணல சஹாபாக்கள் சொல்றாங்க லுஹரோ அல்லது அசரோ அந்த தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரை காணவில்லை என்னவென்று பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் வீட்டுக்கு சென்று விட்டு விரைவாக ஓடி வருகிறார்கள் பிறகு சொன்னார்கள் பைத்துல் மாலினுடைய ஒரு அமானத பொருள் என்னுடைய வீட்டில் இருந்தது அது கடந்து விடாமல் ரெண்டு நாள் கழிப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் உடனடியாக நினைவுக்கு வந்து எடுத்துக்கொண்டு பைத்துல் மாலில் சேர்த்துட்டாங்க சொன்னார்களே இதுதான் அநியாயம் செய்வதை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடிய தன்மையினால் ஏற்பட்ட ஒரு விளைவு ஒரு சந்தர்ப்பத்தில் போர்க்களத்தில் அல்லாஹ்வுக்கு அவர்கள் பங்கிடுகிறார்கள் அன்சாரி தோழர்கள் ஃபித்னா செய்கிறார்கள் ஒரு சில பேர் அப்படி ஃபித்னா கலப்பதில் செய்வாங்க பொதுவாக ஒரு நிர்வாகம் என்று இருக்கிறது என்றால் ஒரு ஆட்சி என்று இருக்கிறது என்றால் அதை எதிர்க்கக்கூடியது இருப்பார்கள் அப்பொழுது அன்சாரிகள் வட்டத்தில் மனிதன் தானே அன்சாரிகள் வட்டத்தில் வருகிறது இந்த பங்கீட்டில் ஏதோ நீதி செலுத்துற மாதிரி தெரியலையே அல்லாஹ்வுடைய தூதர்கள் முஹாஜிர்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க போலது நமக்கு எதையுமே கொடுக்கலையே அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகள் அழைக்கிறார்கள் இந்த செய்தி கிடைத்த உடனே எல்லாரையும் வைத்து சொல்கின்றார்கள் அல்லாஹ்வையும் அவரது தூதரையும் விட இந்த உலகத்தில் எவனாலும் நீதி செலுத்த முடியாது யாரை பார்த்து அநியாயக்காரங்க அப்படின்னு கோபம் கொப்பளிக்கிறது அந்த நபரை பார்த்த உடனே அவன் உமர்களை எல்லாம் கேட்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதரே ஒரு வார்த்தை சொல்லுங்க அவன் கழுத்தை துண்டாக்கி விடுவே என்று சொல்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க அவரை விட்டு விடுங்கள் பின்னால் இப்படி ஒரு கூட்டம் வரும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லிவிட்டு ரஹிமல்லாஹு மூசா மூசாவுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக ஏன் தெரியுமா கதூரிய கசீரம் என்று இதை விட பல கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாத்தையும் பொறுத்துக் கொண்டார்கள் அதை விடவா நானும் இதை பொறுத்துக்கொள்வேன் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலை இஸ்லாம் அவர்களை பார்த்து இஸ்ரவேலர் என்ன சொன்னார்கள் மூசா அலை இஸ்லாம் அவருடைய சகோதரர் ஹாரூன் அலை இஸ்லாம் அவர்கள் இருவரும் ஒரு மலைக்கு செல்கிறார்கள் மலைக்கு சென்று விட்ட நேரத்தில் ஹாரூன் அலை இஸ்லாம் இறந்து விடுகிறார்கள் மூசா அலை இஸ்லாம் மட்டும் தன்னந்தனியாக திரும்புகிறார்கள் வீட்டுக்கு அப்பொழுது அந்த மக்கள் என்ன பேசுகிறார்கள் மூசாவை ஈமான் கொண்டவர்கள் பேசுகிறார்கள் என்ன மூசா நீங்கள் எங்களிடத்தில் கரண முரடாக நடக்கக்கூடியவர் கடின சித்தமாக பழகக்கூடியவர் ஆனால் இந்த ஹாரூன் எங்களிடத்தில் நளினமாக நடக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட ஹாரூனோடு நாங்கள் அன்பும் பண்பும் பாசத்தோடும் நடந்து கொண்டது உனக்கு பிடிக்காத காற்புணர்ச்சியின் காரணத்தினால் நீங்கள் ஹாரூனை கொலை செய்துவிட்டுதானே வந்தீர்கள் என்று கொலகார பழியை இந்த மூசா மீது சுமத்தினார்கள் மூசாவின் மீது சுமத்தியவர்கள் ஃபிரௌனுடைய ஆட்கள் அல்ல மூசாவை இறைந்ததாக ஏற்றுக்கொண்ட மூமின்கள் சுமத்தினார்கள் அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்ல முடியாமல் திணறினார்கள் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இரண்டு மலக்குமார்களை மனித தோற்றத்தில் அனுப்பி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய சடலத்தை கொண்டு வந்து வைத்து இது இயற்கை மரணம் தான் என்பதை நிரூபித்து காட்டியதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சகித்துக் கொண்டார்கள் அதைத்தான் அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான் நபித்தோழர்களே மூசாவை எவ்வளவு கேவலப்படுத்தினார்களோ அப்படி நீங்கள் இந்த தூதரை கேவலப்படுத்தார்கள் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட பொறுமைசாலியாக இருந்த இறை தூதரவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க இறைவா நான் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது இறைவா என்று பாதுகாவல் தேடுகிறார்கள் மூன்றாவது நான்காவது கோரிக்கை எனக்கு யாரும் அநியாயம் செய்துவிடக் கூடாது சில பேர் பார்க்கின்றோம்
வியாபாரத்திற்காக பெரிய ஒரு பொருளாதாரத்தை நம்பி ஒருவனுக்கு கொண்டு போய் கொடுக்க போவான், ஏமாற்றப்பட்டவன் இருப்பான், இவனை ஏமாற்றி விடுவார்கள், இவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விடுவார்கள், இவனை கொண்டு போய் கொலை செய்து விடுவார்கள், இவனை ரோட்டிலே எங்காவது விபத்திற்கு உள்ளாக்கி நாசமாக்கி விடுவார்கள். காலையில் சென்ற பிள்ளையை கடைசி முறையில் அவனுடைய முகத்தை பார்த்தேன், அதற்கு பிறகு பிணமாகத்தான் இந்த பிள்ளையை பார்த்தேன் என்று தாய் தந்தை பரிதவிக்கக்கூடிய வகையில் அநீதி இழைக்கப்பட்டவனாக, சில பெண்கள் கற்பழிக்கப்பட்டவர்களாக, சில பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டவர்களாக, சில பெண்கள் படுகொலை செய்யப்பட்டவர்களாக அந்த பிள்ளையை இழந்த தாய் பரிதவித்துக் கொண்டிருக்கிறாளே, இது போன்ற அநீதிக்கு உட்படுத்தப்படாமல் தப்பிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய உதவியும் நமக்கு வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கிறார்கள், எந்த தூதர் மனிதர்களுடைய தீங்கிலிருந்து காப்பாற்றப்பட்டார்களோ, எந்த தூதரை மனிதர்களால் கொலை செய்ய முடியாது என்று அல்லாஹ்விடத்தில் சவால் விடுக்கப்பட்டதோ, எந்த தூதரை கடைசி காலம் வரைக்கும் எந்த மனிதனாலும் கொலை செய்ய முடியவில்லையோ, அப்படிப்பட்ட இறை தூதர், உத்தரவாதம் பெற்ற இறை தூதர் கேட்கிறார், அவர் ஊழலாம, இறைவா எனக்கு யாரும் அநியாயம் செய்துவிடக் கூடாது, அதிலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அவ் அஜுகல ஐந்தாவது கோரிக்கை, நான் யாரையும் ஏமாற்றிவிடக் கூடாது. மடையனாக்குவது, கிறுக்கனாக்குறது, நம்ப வச்சு கருத்து இருக்கிறது, இப்படி யாரையும் நான் செய்துவிடக் கூடாது. அவன் ஊதிகளை என்னை யாரையும் ஏமாற்றிவிடக்கூடாது, என்னை யாரும் ஏமாற்றிவிடக்கூடாது. சில பேர் தாய்மார்கள் போவாங்க, ரொம்ப நேரம் நின்று காய்கறி மார்க்கெட்ல எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல பார்த்தா, என்னடா இது ஏமாந்துட்டுமே, இந்த கடைக்காரன் வாங்கி இந்த காயெல்லாம் சரியில்லையே. காய்கறி முதல் மிகப்பெரிய நகை வாங்கிட்டு வரைக்கும் இப்படி இருக்கும். போவாங்க, அங்க போய் செய்கூலி சேவை ஏமாத்திட்டானே, இப்படி போய் ஏமாந்துட்டு வந்துட்டானே, அல்லது நேற்று போயிருக்க கூடாதா, அல்லது நாளைக்கு போயிருக்க கூடாதா என்ற வேதனையெல்லாம் வரும். புடவாங்க போயிருப்பாங்க, தரமற்றா இருக்கும், அதுவும் 2000 ரூபாய் தலைவர் கட்டிட்டு வந்துட்டமே, அவருடைய அந்த பேச்சில மயங்கி இப்படி ஏமாந்துட்டமே என்று ஏமாற்றப்பட்ட தாய்மார்கள் பொருளாதாரத்தை நம்பி இழந்திருப்பாங்க. ஆண்களை என்ன செய்வாங்க, சில பொருட்களை போய் வாங்க போவாங்க, அவன் இது அதோட தாப்பா இருக்கும், இது அவன் பொருள் எது இருக்கு, அதை வச்சுதான் பேசுவான், மாத்திரையே எப்படி பேசுறான், இந்த கம்பெனில வேற மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் இப்ப ஸ்டாக்கே வரதில்லைங்க, செல்லாத அடிச்சுட்டாங்க, இப்ப இதுதான் டாப்பும் பாயன், அதை விட 4 ரூபாய் கூட, ஏற்கனவே 40% லாபம் கிடைக்குது, 10 ரூபாய்க்கு மாத்திரை விற்கிறான், 4 ரூபா அவருக்கு லாபம், அந்த 4 ரூபா லாபத்துக்கு 14 ரூபா மாத்திரை இருக்கான்னு தேடி பாக்குறான், அது மாதிரி நம்ம தலையில கட்டுறான். சரி இருக்கட்டும், மாத்திரை மருத்துவம் நிர்பந்தம் வாங்கிட்டு போறோம், மாத்திரைக்கு பரவாயில்ல, நம்ம வாங்குற அன்றாட பொருட்களும் ஒரு வண்டி வாங்குவோம், இந்த வண்டி மைலேஜ் எப்படி இருக்கிறதெல்லாம் விட இதை டாப்புமா, ஆனா சேக்கப் சார் இல்லையே, சேக்கப் சார் முக்கியம், மைலேஜ் முக்கியம், எது இருக்குதோ அதை வச்சுதான் ஒரு நாட்களா பேசுவான், அந்த பார்ட்டி விடக்கூடாது, எல்லாம் கடுமையா பேசுவான், பொய் பேசாத வரைக்கும் ஓகே, இன்னும் உஷாரா இருக்குமா இல்லையா, எந்த அளவுக்கு என்றால் மனிதனுடைய சில சுபாவங்கள் இருக்கும், சிலருடைய திறமை இருக்கும், கடையில பண்ணிப்பாங்க, பேச ஆரம்பிப்பான், எவ்வளவு இந்த பொருள், இது வந்து ISO தரம் மிக்கது எல்லாம் சொல்லிட்டு 2430 ரூபா, இவன் எப்படி ஆரம்பிப்பா தெரியுமா, 245 ரூபா ஒரே வேலை சொல்லுங்கம்மா, 10 மடங்கு குறைச்சு பேசுவான், வாடிக்கையாளர்கள் இது ஓகே தப்பிக்க, சுபாவம் இப்படி இருக்கும், சில பேர் போலாவா இருப்பான், வெகுளியா இருப்பான், எதை சொன்னாலும் ஏமாந்துருவான், அப்படியா கொஞ்சம் ஓந்து பாரு, இந்த சென்டை இருக்கட்டு இருக்கட்டு திறக்க, என்ன திறந்துட்டு கொட்டி வா போறேன், பன்னீரை குடிக்க போறிய, கொஞ்சம் சட்டையில வச்சுதான் பாருங்கம்மா, வச்சுட்டான் வைங்க, எவ்வளோ ரொம்ப இல்லைங்க, 550 ரூபா தாங்க அப்படிமா, சரி உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், 490 ரூபா வச்சுக்க, இவர் பேசுவார், 450 ரூபா கட்டுவழி ஆகாது, சரி எடுத்துங்க உங்களுக்காக விடுறேம்மா, இது வந்து ஊரெல்லாம் திரும்பி பேசுவாங்க, 500 ரூபா 20 ரூபா 30 ரூபாய்க்கு நேற்று வாங்கிட்டு வந்தேன், இதாடா உன்னை ஏமாத்து அப்படின்னு மண்டையில கள்ள தூக்கி போட்ட மாதிரி இருக்கும், வீட்லயும் போவான், வீட்லயும் ஏமா, இப்படி சொன்ன உடனே இவன் அப்படியே அப்படியே உளுந்துருவானா இல்லையா, என்ன எல்லாருமே டிசார்டர் பண்றாங்களே நம்மள, எல்லாருமே நம்மள ஏமாளுங்கிறாங்களே, அப்போ இவன் வந்து உஷார் தன்மை எப்படி வளர்த்திக்கிறதுன்னு பேசுற தன்மையிலேயே இருக்குங்கிற மாதிரி தெரியும், போன உடனே இங்க பாருங்க, என்ன ஏமாத்தணும்னு நினைச்சிடாதீங்க, நான் 1-2 வேலை நான் 4 கடையை பார்த்துதான் வந்திருக்கிறேன், கரெக்டா சொல்லுங்க அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருவாங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம், என்ன இல்லை இவன்கிட்ட, இறைவனுடைய உதவி இல்லை, இறைவனுடைய உதவி இருந்துச்சுங்களே எப்பேற்பட்ட வந்து அல்லாஹ் காப்பாத்தி விட்டுருவான், சில பேருடைய அந்த திறமையை தாண்டி அல்லாஹ் காப்பாற்றும், அல்லாவுடைய உதவியை கிடைச்சிடும், சில பேர் எப்பேற்பட்ட திறமை சாலையா இருந்தாலும் ஏமாந்து போயிடுவான், ஏன் அங்க இவருடைய உதவி விடுபட்டு போயிடும்,
அப்ப அந்த இடத்துல நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகமாக கேட்க வேண்டியது அவ்வூஜுகள அலைய பிறர் என்னை ஏமாற்றுவதிலிருந்தும் நான் உங்களிடம் பாதுகாவல் தேடுகிறேன். இந்த ஆறு அம்ச கோரிக்கையை நம்ம கேட்கறோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய உதவி அரியாபுரத்திலிருந்து நம்ம வரும், அல்லாஹ்வுடைய பாதுகாவல் அரியாபுரத்தில் நமக்கு கிடைக்கும். இதை நாமும் ஒவ்வொரு நாளும் எடுத்து ஓதிக்கொண்டு செல்பவர்களாக நம் பிள்ளைகளுக்கும் மொழிந்து கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிஸ்மில்லாஹி ரப்பி அவுது பிக்க மின்னன் அசில்ல அவ் அழில்ல அவ் அழிலிம அவ் உழுலம அவ் அஜுகல அவ் உஜுகல அலைய. நம்ம நினைக்கலாம் என்னடா இது சூரத்துல் ஃபாத்திஹா கூட பரவாயில்ல, இந்த துவாவை போய் மனப்படம் பண்ண சொல்றாங்கன்னு. ஒரு நாள் நீங்க கேட்டு வச்சுக்கங்க, துவா புக்க படிச்சு வச்சுக்கங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால மூணு வயசு புள்ள சொல்லுது அழகா இந்த துவா. சொல்லி கொடுக்கறத வச்சுதான் இருக்கிறது, சொல்லி கொடுக்கற தன்மையை பொறுத்தா இருக்கிறது. நாம ஈஸியா என்ன ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு தடவை வீட்டுல இருந்து வெளியே போய்கிட்டு இருக்கிறோம். காலையோட வெளியே போவோம், மதியானோட வெளியே போவோம், முடிஞ்ச அசருக்கு வெளியே வருவோம், அதோட ரிட்டர்ன் தேவை இருந்தா வந்துட்டு வெளியே போவோம். குறைஞ்ச வச்சு மூட வெளியே போறோம். ஒரே ஒரு நாள் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்றோம், காலமெல்லாம் இவனுடைய பாதுகாவல் நமக்கு கிடைக்கும். சில பேர் பாக்குறோம் டூ வீலர்ல போயிட்டு இருக்கோம், எதர்ச்சியா கீழே வந்து கைகள்லாம் உடையுது, அந்த சைடு ஸ்டாண்ட அப்படி கழட்டாம வந்திருப்பாங்க. என்ன காரணம்? ஏதோ ஒரு கவனச்சிதை ஆயிரும். அதுல ஒரு நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நன்மையும் தீமையும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி நடந்து கொண்டு வருகிறது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இருப்பதால் தான் நமக்கு நன்மை வருகிறது, அல்லாஹ்வுடைய நாட்டம் இருப்பதால் தான் தீமையிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுகின்றோம். இதை கவனத்தில் வச்சுட்டு இந்த துவாக்கள் நாம கேட்டு போனோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய உதவியும் பாதுகாவலும் எல்லா தருணத்தில இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொண்டு வல்ல ரஹ்மான் நம்முடைய வாழ்க்கை வழிமுறைகள் அனைத்தையும் திருக்குரான் மற்றும் நபிகளாருடைய தூய வழிமுறை அடிப்படையில் அமைத்த அருள்வானாக. நாட்டில் ஒவ்வொரு செய்திகளும் இஸ்லாத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாகவே இருக்கிறத பார்க்குறோம். சமீபத்தில் 2010 மகாராஷ்டிரா மாநிலம் பேர்வாலாங்கிற ஒரு ஊரில் மகன்லால் பாவ்லான்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய 5 பெண் மக்களையும் கோடாளியால் இரும்பு கோடரியால் கொடூரமாக தாக்கி படுகொலை செய்கிறார். 2010 படுகொலை செய்த இந்த கொடூரனுக்கு 2013 இவர் குற்றவாளி என்று நிரூபித்து அந்த சாட்சிகள் நிரூபணமாகி தானும் குற்றத்தை ஒப்புக்கொண்டு தூக்கு தண்டனை மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. சமீபத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்ற கருமுத்தாப்பட்டி அருகில் தன்னுடைய தாயகத்தை கொண்டிருந்த சதாசிவம் அவர்கள் அந்த தூக்கு தண்டனையை போய் ரத்து செய்கிறார். ஏன் ரத்து செய்யறீங்க அப்படின்னு கேட்டதற்கு, இல்ல மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லாம் இது போன்ற தூக்கு தண்டனைகளை ரத்து செய்ய கோரியும் இது போன்ற தண்டனைகளை குறைத்து விடுதலை செய்ய கோரியும் எங்கள்கிட்ட மனு கொடுத்திருக்கிறாங்க, அதனால இப்படிப்பட்ட கொலைகாரர்களை எல்லாம் பட்டியலில் வைத்து வரிசையாக தான் நாங்கள் பரிசீலிப்போம் என்று சொல்லி ஜனாதிபதி கூட கருணை மனுவை நிராகரித்து தூக்கு தண்டனை அறிவித்த இந்த நபருக்கு சதாசிவம் போய் செய்த ஒரு கைங்கறி என்ன, அவருக்கு தூக்கு தண்டனை ரத்து செஞ்சிருக்கிறார். இதுதான் நம்ம நாட்டினுடைய லட்சணம். ஆனா அல்லாஹ்வுடைய கிருபையினால இஸ்லாமிய சட்டத்தை ஓரளவு செயல்முறைப்படுத்தக்கூடிய சவுதி அரசாங்கம் என்ன செய்கிறது, கடந்த வாரம் ரியாத்தில் ஒரு நபர் தன்னுடைய மனைவியை வந்து எரித்து கொலை செய்கிறார். அதற்காக வேண்டி அவருடைய தலை துண்டிக்கப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. இது போன்ற அந்த ஆண்டறிக்கை சொல்கிறது, எங்களுடைய நாட்டில் 30 மக்கள் இருக்கிறார்கள், அதில் ஒரு வருடத்தில் சற்றேற குறைய கொலைகாரர்கள் பட்டியலில் வந்து தண்டிக்கப்படுபவர்கள் 58 பேர் தான். 58 பேருக்கு தண்டனை வழங்கப்படுவதால் இந்த 30 பேரும் நிம்மதியாக வாழ்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியை பார்க்கிற பொழுது, வலக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்துன், இந்த உயிருக்கு உயிர் என்கிற இந்த தண்டனை மூலமாக, இந்த சட்டத்தின் மூலமாக உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது என்கிற அல்லாஹ்வுடைய வசனம் இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், மிகப்பெரிய ஆபாசத்தினுடைய உச்சகட்டத்தில் இருந்த நடிகைகள் எல்லாம் கூட இன்றைக்கு பெண்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நிலை. பெண்களே நீங்க தனியா போயிடாதீங்க, தனியா போனா கிருஷ்ணன் என்ற ஒரு கடவுள் திரௌபதி என்பவனை காப்பாற்றினால் என்று நீங்கள் புராணத்தை படித்திருப்பீர்கள், அந்த திரௌபதியை கூட காப்பாற்றலாம், உங்களை காப்பாற்ற கிருஷ்ண வரமாட்டாரு, கடவுள் அவர் சொல்ற அந்த பொம்பளை கடவுள் வரமாட்டாரு, உங்களை காப்பாற்றுறது உங்க கற்பனுக்கு தான் முக்கியம், தனியா போகாதீங்க என்று சொல்லக்கூடிய வகையில
ஒரு இஸ்லாமியன் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அவன் உயிருக்கும் உடமைக்கும் மானத்திற்கும் பாதுகாப்பு என்பதை இன்றைக்கு உலகமே உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற தருணத்தில் நாம் ஒன்றை யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கிருபையினால் உலக அறிஞர்கள் எல்லாம் சிந்தித்து இஸ்லாமிய சட்டம்தான் சிறந்தது என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அப்படிப்பட்ட சட்டத்தையே சன்மார்க்கமாக வைத்திருக்கிற நாம் இந்த மார்க்கத்தை விட்டு சருகி போய்விடாமல் இந்த மார்க்கத்தில் உறுதிமிக்கவர்களாக வாழ்ந்து முஸ்லீம்களாக மரணிக்கின்ற வல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.